அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப்போகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு முதலாவது போட்டியாக ஆர்சி பணியுடன் எதிர்வரும் ஏப்ரல் ரெண்டாம் திகதி ஒரு நடைபெற நடைபெறவுள்ளது இந்த போட்டியிலே களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்துறை பலமானதாக காணப்படுகின்றதா பலவீனமானதாக காணப்பென்றதா என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டிக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களாவிலே துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறைமையில் என்னை பொறுத்தவரை ஏழு வீரர்களைத்தான் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அந்த ஏழு வீரர்களிலே நான்கு வீரர்கள் மிக முக்கியமான இந்திய துருப்பாட்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள் அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரோஹித் சர்மா ஈசான் கிசன் சூரிய உமார் திலக் வர்மா ஆகிய நான்கு வீரர்களும் அதனை அடுத்து ஏனைய மூன்று வீரர்களிலே ஒரு வீரர் ஒரு இந்திய சகலதுறை வீரர் என்கின்ற முறைமையில் அர்ஜுன் டெண்டுல்கார் அல்லது சேம் முலானி ஆகிய இரண்டு வீரர்களின் இந்த ஒரு வீரருக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள் அதே போன்று இரண்டு வெளிநாட்டு சகலதுறை வீரர்களாக காணப்படுகின்ற கமரோன் கிரீன் மற்றும் டிம் டேவிட் ஆகிய இரண்டு வீரர்களும் தான் ஏனைய துருப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறைமையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பிள்ளைங்க லவுண்டே அதிலேயே கொள்வார்கள் அதன் அடிப்படையில் இவர்களுடைய துடுப்பாட்டத் துறையினுடைய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச் சிறந்த ஒரு பலமான கட்டமைக்கப்பட்ட ஒரு துடுப்பாட்ட வரிசையினை கொண்டமைந்ததாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் ரோஹித் சர்மா இசான் கிஷன் தொடக்க வீரர்களாகவும் கமரோன் கிரீன் சூரியகுமார் ஜாதவ் அதனை அடுத்தும் அதற்கு அடுத்தபடியாக திலக் பர்மா டிம் டேவிட் ஆகிய வீரர்களும் அதனை அடுத்து ஏழாம் இலக்கு வீரராக ஒரு இந்திய சகோதர வீரரும் களமுறங்கிக் கொள்வதன் காரணமாக போதுமான வீரர்கள் துடுப்பாட்டம் என்கின்ற வகையிலே இந்த மும்பை இந்தியன் அணியினருக்கு காணப்படும் அதிலும் ரோஹித் சர்மா இசான் கிசன் சூரியகுமார் ஜாதவ் ஆகிய மூன்று வீரர்களும் தரமான பருவர்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வீரர்கள் அதேபோன்று திலக் பர்மா அவர்களும் கடந்தபட மிகச்சிறந்த பருவர்களை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய துடுப்பாட்டத் துறையினை பலமாக்கியிருப்பதோடு மிக மிகச்சிறந்த வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களாக கெமரோன் கிரீன் டீம் டேவிட் போன்ற வீரர்கள் இருப்பதும் இந்த இடத்திலே பலமானவர்களாக காணப்பட்டாலும் இந்த இடத்திலே பல குறைபாடுகளும் காணப்பட்டன ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் ஜாதவ் ஆகிய இரண்டு வீரர்களுடைய சமீப கால துடுப்பாட்டப் பருவர்கள் மிகவும் கீழ்நிலையிலே காணப்படுவது இந்த இடம் இந்த இரண்டு வீரர்களுக்கும் அதிகளவான அழுத்தத்தினையும் அதேபோன்று இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் பலவீனத்தினை தோற்றி வைத்திருக்கிறது அதே போன்று கிரீன் டேவிட் ஆகிய வீரர்களுடைய பெறுவர்கள் இந்திய மைதானங்களிலே எவ்வாறு அமையப் போன்றது ஐ பி எல் எவ்வாறு அமையும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் அதே போன்று அவர்கள் பயன்படுத்துகின்ற ஏழாம் இலக்கு வீரரான இந்திய சகோதர வீரரும் ஒரு புதுமுக வீரராக அமைந்து கொள்வதன் காரணமாக இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய துடுப்பாட்ட துறையிலே பலவீனத் தன்மைகளும் அதிகளவாகவே காணப்படுகின்றன இருப்பினும் இந்த ரோஹித் சர்மா இசான் கிசன் சூரிய ஜாத திலக்்பர்ம் ஆகிய நான்கு இந்திய வீரர்களும் மிகச்சிறந்த பருவர்களை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் மிக இலகுவாக மும்பை நேற்று அணிந்த தங்களுடைய துடுப்பாட்ட கட்டமைப்பினை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அமையும் என்பது எனது எண்ணம் உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்